ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு ப்ரெட்டை வச்சு சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இந்த ப்ரெட்டோட இந்த நாலு சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கட் பண்ணிடுவோம். பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்ப்போம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், போதும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, தூள் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து இந்த முட்டையை நல்லா உடச்சிடலாம். இப்போ முட்டை நல்லா அடித்தாச்சு. நம்ம இந்த சர்க்கரையெல்லாம் கரையிற அளவுக்கு அடிச்சு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு டம்ளர் பால் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால். இது நான் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி ஆற வச்சுது. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வந்துட்டு நான் ஆப்பிளை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கடுத்து இந்த மாதிரி சீடு இல்லாத டேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பெருச்சம்பழத்தை அதையும் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அது ஒரு பேனை சுட வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஆப்பிள் இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி இந்த பேரிச்சம்பழத்தையும் இதோடய சேர்த்துருவோம். டேட்ஸையும் சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டே இருப்போம். ஆப்பிள்லேருந்து நமக்கு தண்ணி வரும், அதுலேயே இது கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும். இதுலேயே கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதுலேயே இது வெந்து வரட்டும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ அதே டம்ளர்லேயே கால் டம்ளர் தண்ணி அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக வைப்போம். இது நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகி வரட்டும். இப்படியே மூடி போட்டு வைப்போம். இது அப்படியே வெந்து நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இது வந்து ஃபேனை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ப்ரெட்டுக்கு வந்து உள்ளே வைக்கிற ஜாமு. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம், போதும். இப்போ மெதுவாக இதை வந்து ஜாம் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிடுவோம். சேர்த்துக்கலாம், அது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். எல்லா பக்கமும் ப்ரெட் ஆகிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிறேன் இந்த பாலும் முட்டையும் சேர்ந்ததில் இந்த ப்ரெட்டை ஒன்று ஒன்றா போட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல வச்சுருவோம். ரொம்ப நேரம் ஊற வேண்டாம், உடஞ்சிரும். லைட்டாக அப்படி டிப் பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு எடுத்து உள்ள வச்சுருவோம். அவ்வளோதான், மூணு வேகட்டும், அடுத்தடுத்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்திருக்கும், மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பார்த்து கொஞ்சம் உடஞ்சிடாமல் திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சாஃப்டாக இருக்கும் இது. இப்போ அந்த சைடும் வெந்து வரட்டும். இப்போ அடுத்த சைடும் திருப்பிடலாம். ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சாச்சு, போதும். இப்போ எடுத்துருவோம். இதெல்லாம் எடுத்து அடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டு நான் எடுத்துக்கிறேன். அடுத்த பேட்ச் போட்டாச்சு. இதுவும் மெதுவாக திருப்பி விடலாம். நம்ம பாலெல்லாம் ஊற்றிக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு உடஞ்சிரும் ப்ரெட்டு. நல்லா பார்த்து திருப்பணும். இந்த பக்கம் திருப்பி வெந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வேகட்டும். திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. இனி இதெல்லாம் எடுத்துடலாம், கரெக்டாக வெந்திருக்கும். உங்களுக்கு சீஸ் வேணும்னா இதே இது சூடாக இருக்கும்போதே மேலே சீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜாம் தடவி சாப்பிட்லாம். அப்படியே சீஸ் மட்டும் வேணா கூட சாப்பிட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் இப்போ இதுக்கு ஜாம் தடவுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க ஜாம் எடுத்து இதை தடவிடலாம். அப்படியே செம்ம இனிப்பாக இருக்கும். இதில் நம்ம எந்த சுகருமே போடல, நம்ம ஜாமில் இருந்தாலுமே நல்லா இனிப்பாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
அதே மாதிரி பேரிச்சம்பழம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க இந்த மாதிரி எடுத்து கொடுத்துடலாம். இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஜாம் எல்லாத்துலேயுமே வச்சாச்சு, இப்போ கட் பண்ணிடலாம். இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயராக வேணால் கூட ஸ்கொயராக கூட கட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். அவ்வளோதான். பாருங்க சூப்பராக ஒரு பிரெட் அண்ட் ஜாம் ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது, உடம்புக்கும் நல்லது, அவங்க விரும்பியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.